எடுக்காம வாழ்றதுங்கிறது மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி இது வந்து அப்புறம் அப்படி இருக்கலாம், அவங்க வேணா நல்லா இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட மனம் போன போக்குற போறவங்க வந்து அவங்க எந்த தொழிலுக்குமே எதை செய்யறதுக்குமே லாயக்கு இல்லாம போயிடுவாங்க. அதனால அவங்களும் அங்கேயுமே ஒரு இது எங்க இருந்தாலுமே வெற்றி பெறவங்க வந்து ஒரு ஆர்டர்லி லைஃப் வந்தா தான் முடியும். ஒரு தார்மாரா வாழ்ந்தான்னு சொன்னா அவங்க எதையுமே சாதிக்க முடியாது இல்லையா. சாதனைன்னுட்டு வந்தாலே ஏதாவது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரீம் லைனான ஒரு உழைப்பு இருக்கத்தான் செய்யணும். அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுது. தாறுமாறா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல. சார், இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் லேட்டா தான் நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்ப இருந்து இருக்கும், பரவாயில்ல. அடுத்த கேள்வி கேட்டுங்களா? கேளுங்க. இவரே அடுத்த கேள்வி கேட்டிருக்காருங்கயா, மதியழகன். ஒரு அணுவில் எலக்ட்ரானும் புரோட்டானும் எதிரெதிர் மின்னோட்டம் கொண்டதாக இருப்பதை போல் உலகில் நல்ல சக்தியும் தீய சக்தியும் இருக்கும் என வைத்துக் கொண்டால் நல்லெனவும் தீயனவும் தன்னைத்தானே பேலன்ஸ் செய்து கொள்ளும் என்ற கூற்று மெய்யா? ஏனெனில் 90% தீயவர்களுக்கு மத்தியில் 10% நல்லவர்கள் தான் பலியாடுகள் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் விதியே என்று அனைத்தையும் பொறுத்துக் கொள்வதை விட இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியே எதுவும் உள்ளதா ஐயா? அதாவது நாம வந்து இப்ப நம்ம கண்ணுக்கு வந்து நாம நல்லா இருக்கிற மாதிரியும் நாம பாதிக்கப்படுற மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா நீங்க நல்லா இருந்து உங்க ஏன்னா எப்படினாலுமே உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்க வாழ்க்கையோட உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு மேம்படுத்தணுங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். சமன்பாடு நடக்கும்ங்கிறது அது நடக்கும் எல்லாம் நடக்காம போகலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு நம்மளை மட்டும்தான் நல்லா தெரியும். அடுத்தவங்க வந்து உண்மையிலேயே நல்லவங்களா கூட இருக்கலாம், வெளிப்பார்வைக்கு மோசமானவங்க தெரியலாம். அதனால நம்ம அதை பத்தி ரொம்பவும் யோரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த அளவுல நாம நல்லா இருக்கிறோமா நாம சரியா இருக்கிறோமாங்கிறத பார்த்து உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய சக்சஸுக்கு எது இடையூறா இருக்கோ அதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம அதை வந்து அப்புறப்படுத்திட்டு வந்துருந்தோம்னா நம்மளுடைய பாதை நல்லாவே இருக்கும். அப்ப நான் பாதை நல்லா இருந்தீங்கன்னா அது நல்ல இடத்துக்கு கொண்டு கொண்டு விடாது. அதனால நம்ம நம்ம போற பாதையே மறுபரிசீலனம் பண்ணிக்கிட்டு நல்லது. இவருடைய மூன்றாவது கேள்விங்கயா, ஆகாமிய கர்மாவை சரியாக செய்தாலும் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, விரக்தி தான் ஏற்படுகிறது. நான் படும் கஷ்டங்களை கண்டு இறைவன் பிராரப்த கர்மாவிலிருந்து நல்ல கர்மாவுக்குரிய பலன்களை எனக்கு அளிக்க வாய்ப்புள்ளதா? ஏனெனில் எனக்கு வாழ்க்கை நரகம் போல் உள்ளது. இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லுச்சோம்னா நீங்க உங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப தாழ்வாவே மதிப்பிடுறீங்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லா ஸ்கோப்புமே இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. உங்களை நம்புனாதான் மெயினான பிரச்சனை எல்லாம் தீரும். வேற யாரையோ நம்புறத விட உங்களை நம்புங்க. உங்க கையிலே எல்லாமே இருக்கு. ஆகாமிய கர்மா கூட உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதோ ஒண்ணு தரணும்னு நினைக்கிறத கூட உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய தன்மைகள் இதைகளை மட்டுமே நீங்க பிரதானமான முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க மற்றவங்க வந்து உங்களை பாதிச்சிருவாங்க, மற்றவங்களால நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி விடுங்க. அது உங்களை பின்னோக்கி தான் கொண்டு போகும். அதனால நீங்க முன்னோக்கி போகணுங்கிற நினைவோட நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. உங்க கண்ணுக்கு வந்து முன்னேற்றம் மட்டும்தான் தெரியணும், மற்றதெல்லாம் அதை பொருட்படுத்தாதுங்க. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துட்டு ஆக வேண்டியது என்னங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. ஓகேங்க. ஜியோமணி ஒரு நிமிஷம். அன்பர்கள் கேள்வி கேட்க விரும்புறவங்க hands rise gera permission ah use pananum so adha use panni kelvi kekka virumburom ayya ta pesa virumburom appadinu engalukku theriyum. yes jeevamani neenga proceed pannalam. okay Thirumathi Prabha France angaradhu ketirukanga ya
ஐயா வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புரிதலை தந்து என்னை மனக்குழப்பத்திலிருந்து காத்தமைக்கு நன்றி ஐயா. எனது கேள்வி, காலையில் தூங்கி எழும்போது எண்ணங்கள் வந்து போனாலும் யாருடனும் பேசாத வரை மனம் அமைதியாக இருக்கிறது. புறத்திலும் நன்றாகவே செயல்பட முடிகிறது. ஆனால் பேச ஆரம்பித்த உடனே மனதில் பரபரப்பு ஏற்பட்டு விடுகிறது. எண்ண ஓட்டம் அதிகரிப்பது போல் உணர்கிறேன். இதனால் புறக்காரியத்திலும் பரபரப்பு இருப்பதாக உணர்கிறேன். அப்படியானால் மௌனத்திற்கும் பிரவாகத்திற்கும் சம்பந்தம் ஏதேனும் உண்டா ஐயா? நீங்க அந்த மாதிரி எண்ணத்து முடிவுக்கு வர வேண்டாம். மொத்தத்துல வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமா உங்களுக்கு சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சூழ்நிலை வந்து அமைதியாவே இருந்து நீங்க எதுவும் இன்னும் நீங்க ஸ்டார்டே பண்ணாத நிலையில எல்லாமே அமைதியா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது இருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கிடுற பொறுத்துதான். அதனால சூழ்நிலையுடைய தாக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்தும் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க மௌனம்னு சொல்லி போக ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு பயிற்சிங்கிற மாதிரி ஆயிடும். அது தேவைப்பட்டுமா எடுத்துக்கலாம் ஒழிய மற்றபடி நீங்க வந்து அது ஒரு பயிற்சியா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுல எதுவுமே என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் அது வந்ததெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதபடி அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் பலம் குறைஞ்சிரும். அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்க இன்னும் கொஞ்சம் அது பலம் பெறத்தான் செய்யும். அதனால எதையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. இயற்கைன்னு எடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் ஆயிடும். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி இவங்களே கேட்டிருக்காங்க. முன்னை விட இப்போது சின்ன பிரச்சனைகளை சுலபமாக பிரவாகத்தில் விட்டு விடுகிறேன், பெரிய விஷயங்களில் மாட்டி விடுகிறேன். இது எதனால்? இதை எப்படி கையாள்வது ஐயா? இப்போ சிறுசு பெருசுங்கிறது புற அம்சத்துலதான் சிறுசு பெருசுன்னு எடுக்க முடியுமோடைய அகத்தை பொறுத்த அளவுல சிறுசு பெருசுன்னுட்டே கிடையாது. எல்லாமே ஒரு 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 சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன். அது அது மென்மையா வந்தாலும் சரி ரொம்ப கொடூரமா வந்தாலும் சரி அது எல்லாமே ஒண்ணுதான். அங்க எல்லாமே வருது போகுது வருது போகுதுங்கிற மாதிரி விட்டுறணும். நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா தான் நம்ம அகத்தை பொறுத்த அளவுல எல்லாத்தையுமே சரியா மீட் பண்றோம்னே அர்த்தம். புறத்தை பொறுத்த அளவுல சிறுசு பெருசு இருக்குதான் செய்யுது. சில நேரங்கள்ல உடனே சால்வ் ஆயிரும், சில நேரங்கள்ல டைம் எடுக்கவும் செய்யும். அதனால அது கொஞ்சம் அது புறத்துலதான் அதனுடைய அந்த வால்யூம்னஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால அகத்தை பொறுத்தளவு எல்லாமே ஒண்ணுதானிட்டு எடுத்துக்கிடுங்க. தோன்றுனதெல்லாம் மறையணும்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதுதான் அதனுடைய ஆரம்பமும் முடிவும். அதுதான் தோன்றுது மறையுது, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதா எடுத்துக்கிடுங்க. நீங்க புதுமையா மாறிக்கிடுங்க. மனசை பொறுத்தளவு எப்பவுமே புதுமையாவே இருக்கட்டும். செயலுக்கு நீங்க செஞ்ச செயலையே நீங்க திருப்பி செய்யலாம், சரி பண்ணலாம். செயலை பொறுத்த அளவுல நமக்கு அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆர்வம் அக்கறை இது இருந்தா போதும். பாபுலையே இங்க கேள்வி இது நிறைவடைஞ்சிச்சு. யாராவது கேள்வி கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பட்டன் அழுத்தினாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பொசிஷன் ரைஸ் பண்ணுங்க. ஐபோன் ஒருத்தங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களை இப்ப நான் அன்மியூட் பண்றேன். அவங்க இப்ப ஐயா கூட பேசலாம். ஐபோன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் சேகர், சென்னையில இருந்து பேசுறேன். ஐயா நம்ம எல்லாம் வந்து இந்த லிபரேஷன் லிபரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட ரீச் பண்ணணும்ன்ற ஒரு ஆம்பிஷன் ஒரு ஆசை இருக்கு மைண்ட்ல. இப்போ நீங்க வந்து பல வருடங்களை சாதனை பண்ணீங்க. முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் வந்து எல்லா மெடிடேஷன்ஸ் குருஸை ரீச் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. அது எந்த சமயத்துலங்க ஐயா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஞானம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அவேக்கனிங், அதாவது இனிமே நம்ம பண்ணக்கூடியது ஒன்றும் இல்லைன்னு, அது வந்து எப்போ ரீச் பண்ணீங்க? அது அந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரீச் பண்ண அந்த ஞானம் அடைந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம லிபரேட் ஆயிட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஃபீலிங் எப்போ அடைஞ்சீங்க? அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருந்ததுங்களா?
ஏன்னா நம்ம நிறைய புக்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு குருமார்கள் சொல்லும் போது நான் மெடிடேஷன்ல இருந்தேன், ஒரு 10 மணி நேரம் போச்சு, எனக்கு என்னமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து வெளியில வரும்போது எனக்கு வந்து இந்த வேர்ல்டே ஒரே மாதிரி தெரிஞ்சது. அப்போ அதுல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளூ கிடைச்சி ஞானம் கிடைச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது யோகிக் வேல மாத்திரம்தான் அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்களா எப்படின்னு. அந்த 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 பலவிதமான அனுபவங்கள்லாம் பல தடவை நமக்கு வந்து போயிருக்கு. அந்த அனுபவம் சில நேரங்களில் சில அனுபவங்கள் நம்மளோட போகாம நம்மளோட இருந்த அனுபவங்கள்லாம் உண்டு. நீங்க நம்முடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க படிக்கலையோ? படிச்சிருக்கேன். கடற்கரையெல்லாம் உட்காந்து ஃபாதரோட உட்காந்து பேசினது அதை பத்தி எல்லாம் எழுதியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல்ல ஏதாவது தெரிஞ்சதுங்களா? லிபரேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அறிவுபூர்வமான ஒரு முடிவு தான் ஏற்பட்டது. அதான் அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, அனுபவம் போடணுங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. இதே வந்து ஒரு 18வது வயசுலையும் கூட ஏற்பட்டது. ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது ஒரு விளைவா இருந்தது. பிறகு அடுத்தாப்புல இந்த இப்போ இது ஒரு 58வது வயசுல ஏதோ நிகழ்ந்தது. நிகழும் பொழுதும் கிட்டத்தட்ட இது வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அந்த நேரத்தில் உள்ள ஒரு நம்முடைய மைண்டு ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி இருந்தது இல்லையா? அந்த ஸ்டேட்டஸில் அதனுடைய அதே விஷயம்தான், அதே முடிவு தான். நம்ம அனுபவங்களெல்லாம் புறக்கணிக்கணும், செயலில் கவனம் செலுத்தணுங்கிற ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டது. ஏற்படும் பொழுது பிறகு அதை நம்ம அதாவது நமக்கே நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால சரி அது என்ன தான் நடக்குதுங்கிற அந்த டீட்டெயில்ஸுக்காக கொஞ்சம் ஒரு 6 மாதம் நான் அதை பற்றி ஒன்றுமே யார்கிட்டையுமே சொல்லலை. எனக்குள்ளே மட்டுமே அதை வச்சுக்கிட்டு அதை வெரிஃபை பண்ணேன். வெரிஃபை பண்ணி அது கரெக்டு தாங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற அடுத்த கட்டத்துக்கு வந்து. அப்போ இந்த 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 நிலைமை வரும்போது உங்களுக்கு வந்து இனிமே இந்த சர்ச் கிடையாதுங்கிறது வந்து நம்மளுக்கு அப்படியே அனுபவம் ஆகலையா? எப்படி சொல்ல முடியாது? என்னது கிடையாது? இனிமே நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம். அந்த அந்த நேரத்தில் அவ்வளோ டீட்டெயில்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. சரிங்க, நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பழையபடி அதை நம்ம ஒரு 6 மாதம் வெயிட்டிங்கில் அது என்ன தான் ஆகுது பார்ப்போம் போது அப்புறம் அதில் எல்லா உள்ள டீட்டெயில்ஸும் நமக்கு அதே தெரிய ஆரம்பிச்சு. அதிலே உறுதிப்பட்டு ஸோ ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்து அது ஒரு ரியாக்ஷன் மாதிரி நம்மளுக்கு லிபரேஷன் ஆகுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு எடுத்தோம். அதுதான் புத்திபூர்வமான அறிவுபூர்வமான முடிவு தான், அறிவுபூர்வமான ஒரு புரிதல் தான். அந்த ஏன்னா அந்த அறிவு தானே நம்ம வழிகாட்டுது. நம்மள எதோ ஒண்ணு வேணும்னா வேணும்னு சொல்ற அறிவு தான். நம்ம எல்லாமே இவ்வளவுதான்னு சொல்லி சொல்றதும் அறிவு தான். இவ்வளவுதான் சொல்லி அறிவு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா பணிகளும் எல்லா வேலைகளும் அதோட நிறைவு அடைஞ்சிட்டுது. அப்புறம் அதுக்கப்புறம் அது நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தாங்கிறது அந்த 6 மாசமும் அந்த முடிவுல எந்த மாற்றமும் ஏற்படலை. எடுத்த முடிவு கரெக்டு தாங்கிறது அது உறுதிப்படுத்துற மாதிரியே இருந்தது. அதனால பிறகு அதுக்கப்புறம் பிறகு இல்லை, பிறகு இப்போமோ நம்ம வந்து அவ்வளோ காலம் அது அந்த 6 மாதம் அன்னைக்கு வெயிட் பண்ணோம். இப்போ அது அது 2006 நடந்தது. இப்போ நான் 14 வருஷம் ஆச்சுது. இப்போ 14 வருஷத்துலேயுமே கூட அந்த முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அன்னைக்கு இந்த முடிவு கரெக்டு தாங்கிறத முடிவு தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஜியோமணி, க்வெஸ்சன்ஸ் ஒன்லி டூல பாருங்க, ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு கேள்விங்க, ஆண்டனி ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் அகம் புறம் என பிரிக்க முடியாமல் அதனுடன் ஒன்றிவிடுகிறோமே, எப்படி நிதானிப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, உங்களை அறியாமல் என்ன நடந்தாலும் அது பெர்மிட்டடு தான்.
நீங்களா தெரிஞ்சு என்ன பண்ணணும்ங்கிறதான் கேள்வி. தெரியும் போது நீங்க அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க, தெரியாத நேரத்துல அகம் புறம்னுட்டே பிரிக்க வேண்டாம், அதான் பிரிக்க முடியாது, நம்ம தான் தெரியாம இருக்கிறோமே. அது அது போக்குல போனேன், எப்படினாலுமே எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்டா மாறிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு மூமெண்ட்ல உங்களை அறியாம நடந்தாலும் அடுத்த மூமெண்ட்ல நீங்க வந்து அறிஞ்ச நிலைக்கு வந்துருவீங்க. அறியும் போது நீங்க நீங்க நிதானத்துக்கு வந்தா போதும், நிதானமா செயல்பட்டோம். வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இல்ல எப்படி பிரஸ் பண்றதுன்னு தெரியாதவங்க எனக்கு சாட்ல கூட நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்க கிளியர் பண்றோம். இப்ப வந்து வெங்கடேசன் நைஜீரியால இருந்து கேட்டிருக்காரு, அவரை வந்து அன்மியூட் பண்றேன், அவர் கேள்வியை தொடரலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா எல்லாரும்? ஹலோ, கேக்குது யா? நீங்க சொல்றது கேக்குது, கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. ஆ சரிங்கய்யா. ஐயா வந்து இப்போ இந்த கேள்வி வந்து எனக்கு பிளஸ் இந்த இதுல இருக்கவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு கேள்வியாவே நான் ஐயாட்ட கேக்குறேன். நம்ம பிறவி எடுக்கிறோம், மனிதனா பிறவி எடுக்கிறோம், பிறவி எடுத்து சின்ன பிள்ளைல இருந்து வளர்றோம், அதுக்கப்புறம் ஏதோ ரீசன்ல பிசிக்கல் டெத், அதாவது நோய் வந்தோ ஏதோ வந்து வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃபாவே இன்னைக்கு எல்லாருமே மெக்கானிக்கல் லைஃபாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமா? அதுக்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோமா? ஏன்னா உத்தி சுத்தி உன்னிப்பா கவனிக்கும் போது பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நாலேஜ் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு 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 நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நாலேஜை கெயின் பண்ணி அந்த நாலேஜ் அதாவது ஐயா வந்து ஐயா அறிவுன்னு சொல்றீங்களா? ஏன்னா பகுத்தறிவு வந்து கண்டிப்பா இந்த தெளிவு கொடுக்காது, கொடுக்கவே முடியாது, பகுத்தறிவு கொடுக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இது ஒரு நாலேஜ், நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் நாலேஜ் தான் நம்ம வந்து நம்ம பகுத்தறிவு நம்ம சொல்லிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே நோக்கம்தான் உண்மையான நோக்கம்தான் என்னங்க? ஏன்னா அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம், காலையில கண் விழிக்கல இருந்து நைட்டு தூங்குற வரலையும் நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம கவனிச்சோம், உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்ம நம்ம லைஃபே ஒரு மெக்கானிக்கல் லைஃபா அவேதான் போயிட்டு இருக்கு. ஒரு உண்மையான ஒரு ஹாப்பினஸ் உண்மையான ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் நம்ம நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இது இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் ஏன் இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் தான் நம்மளோட வாழ்க்கையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உலகம் ஃபுல்லாவே ஜென்ரலாவே பார்க்கும்போது நம்ம அகத்தை பொறுத்தளவு தெளிவா இருக்கீங்கயா, புறத்தை பொறுத்தளவு இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், சாதாரண வீட்டில் இருக்கிறவங்கல இருந்து கூட வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலியே எடுத்தாலும் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல இந்த ஃபேமிலி பவர் எதாவது சொல்லலாம், எல்லாருமே பவரை யூஸ் பண்ணி ஒருத்தரை இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் டாமினேட் பண்றதுக்காகவும் சப்ரஸ் பண்றதுக்காகவும் தான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாங்க டாப் பாலிட்டிக்ஸ்ல இருந்து எல்லாருமே ஐயா. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை விட இதுதான் வாழ்க்கைங்க. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, இன்னும் சிறப்பான ஒரு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி ஒரு கொஞ்சம் தெளிவு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துகிட்டு இருந்த ஐயாட்ட கேட்கணுட்டு இன்னைக்கு ஐயாட்ட இது எல்லாருக்குமே உள்ள பொதுவான ஒரு கேள்வியா ஐயாட்ட கேட்கறேன் ஐயா. அதாவது இப்ப நம்ம நம்ம நினைச்சோம்னா சூழ்நிலை எல்லாம் மாத்த முடியாது, சூழ்நிலை வந்து சிறுக சிறுக தான் மாற வேண்டியிருக்கும். நல்ல சூழ்நிலையா இருக்கலாம், மோசமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா மனசுங்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு, அங்க வந்து நம்ம நாம மாத்தணும்னே அவசியம் இல்லை, அதுவாகவே மாறிட்டு இருக்கு. கணந்தோறும் அது புதுசு புதுசாவே இருக்கு. அந்த அது கணந்தோறும் அது புதுசா இருக்கிற ஒரு தன்மை தான் வந்து அது 100% இருந்ததுன்னா அது இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்றோம், அல்லது லிபரேட்டட் ஸ்டேட்னு சொல்றோம். உண்மையிலே சொல்ல போனான்னு சொன்னா நம்ம அடைய வேண்டிய உச்சமான நிலையே அதுதான். நம்ம சைக்கலாஜிக்கலா ஓகேன்னு சொன்னா பிசிக்கலா கூட எல்லாமே ஓகே ஆயிடும். இந்த பிசிக்கலாங்கிறது வந்து நம்ம நம்ம நினைச்சா எல்லாமே தன்னாலே சரியாயிரும், அது சரியா நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம் தானாவே சரியாயிருந்த எல்லாம் பார்க்க முடியாது. புறத்தை பொறுத்த அளவுல நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணத்தான் செய்யணும். சிலதுகள் எக்ஸசிவா இருக்கும், அது வந்து கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வரும். சிலது பிலோ நார்மலா இருக்கிறத நீங்க அபவ் நார்மலுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய நம்ம கடமை இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப நம்மளை பொறுத்த அளவுல ஹையஸ்ட் ஸ்டேட்டு நம்ம இருக்கிறதுல ஒரு அர்த்தமுள்ள தன்மை சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான், லிபரேட்டட் ஸ்டேட்டை தான் நம்ம சொல்லணும். சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ நமக்கு
நம்ம வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து நமக்கு பல எக்ஸ்டர்னல் மனசரை பொறுத்த அளவு சைக்காலஜிக்கல் கைடு கிடையாதுன்னு ஐயா தெளிவா நேற்று சொல்லியிருந்தீங்க, அது நல்லா தெளிவா இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பொறுத்தளவு நமக்கு பல பேருக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப்ல சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம், ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு கைடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட போறோம். ஸோ இந்த பல பேர் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பகுத்தறிவு தகுந்த மாதிரி அவங்களுடைய அறிவுரைகளை எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம எந்த விதமான அறிவுரை நம்ம எடுத்துக்கிறது என்ன இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் வாழ்க்கைக்காக பல பேர் எதிர்பார்க்கிறோம் நம்ம அறிவுரைகளை. ஸோ இந்த மாதிரி அறிவுரைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ஸ் அதாவது இன்னோசன்ஸ் ஸ்டேட்டு ஓகே அது எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டியூட்டிவ் பவர் நமக்கு கைட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இன்னைக்கு உடல் ரீதியா இருக்கட்டும் மன ரீதியா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே பிரதானமா நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துலயும் நம்ம வந்து வெளியில போய் கைடு நம்ம தேடிட்டு இருக்கோம். பிசிக்கலா இருக்கட்டும் மைண்டா இருக்கட்டும் மைண்ட்ல மனசளவுல நிம்மதியா இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்துல வந்து நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்களையா இருக்கிற மாதிரிதான் ஒரு உணர்வு இருந்துகிட்டு இருக்கு இப்போ நமக்குள்ள. ஏன்னா நம்ம ஒரு சாப்பாட்டு விஷயத்தையும் எடுத்தா கூட வச்சுங்கய்யா இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது மனசை இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமான அறிவுரைகள் சொல்றாங்க. ஆனா அதை உன்னிப்பா பார்க்கும்போது அவங்களோட அறிவுரையெல்லாம் நம்ம கேட்டோம் எக்ஸ்டர்னல் வாழ்க்கைக்கு நம்ம இப்படிலாம் டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை எல்லாம் கேட்டோம்னா நம்ம எங்கேயோ போய் நிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு என்டிட்டி பவர் நம்ம கைட் பண்ண முடியும். நம்ம கைட் பண்றதுக்காக இதை இருக்குங்களாயா? ஏன்னா இயற்கையிலேயே அப்படி ஒரு அம்சம் இருக்குங்களாயா? இருக்கிற மாதிரிதான் ஒரு உணர்வு இருக்குங்கயா? ஏன்னா கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்குது. நம்ம பல பேர்கிட்ட இந்த சாப்பாடு விஷயத்துல இதை சாப்பிட்டா உடம்பு நல்லது இதை சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாருமே அறிவுரை சொல்றாங்க. அவங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம உடம்போட ஆரோக்கியம் தான் கெடுது. அப்படிதான் இன்னைக்கு நான் உணர்றேங்க ஐயா. பல பேரோட அறிவுகளும் கேட்டா நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் தான் கெடுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட நமக்குள்ள ஒரு அந்த இயற்கையிலேயே நமக்கு ஒரு அந்த இன்டியூட்டிவ் பவரை நமக்கு எப்பயுமே கைட் பண்ணிக்கிட்டு இருக்கலையா? அதை நம்ம எப்படிங்கய்யா உணர்றது? அது எப்படி நமக்கு கம்யூனிகேட் பண்ணும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தாங்கன்னா பொதுவாகவே வாய்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கைட் பண்ணு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நிரந்தரமா ஏதோ வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ கூட ஐயா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் நைட்டு நிறைய இது வந்து இந்த மாதிரிலாம் ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த மாதிரிலாம் ஐயா கிட்ட கேட்கணும் உட்காந்துருக்கும்போது நல்லா தெளிவா கேட்க முடியுது. ஏதோ அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி ஐயா கிட்ட கேட்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய நமக்கு கைட் பண்றக்கூடிய இன்டியூட்டிவ் பவர் இல்லையா? இல்ல இது நினைவுகளுடைய ஓட்டமா அப்படிங்கிறது நினைவுகள் ஓட்டத்துக்கும் இந்த இன்டியூட்டிவ் பவருக்கும் என்ன வித்தியாசம் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல அறிவுரைகள் நமக்குள்ளிருந்தே நம்ம இன்டியூட்டிவ் பவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி நம்ம வாழ்றதுக்கான சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்காக வழி நமக்கு இயற்கையில ஏதாவது அம்சம் இருக்குங்களையா? என்னோட கேள்வி அதான் ஐயா. அதாவது நீங்க அகத்த பொறுத்த அளவுல பாதையே இருக்கக்கூடாது வழியே இருக்கக்கூடாது. நீங்க முடிச்சுக்கிடணும். முடிச்சுக்கிடுறதுக்கு வழிகாட்டுனா எப்படி முடிக்க முடியும்? அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அது அங்க வந்து அகத்த பொறுத்த அளவு இந்த வழிகாட்டல்கள் எல்லாமே புற அம்சத்துக்கு தான் தேவைப்படும். புற அம்சத்துக்கு நீங்க எப்படி வாழணும் எப்படி ஏன்னா நிறைய சிக்கல்கள் வந்து புற அம்சம்னு சொல்லி நம்ம தாரி ஏன்னா தானே விட்டுறக்கூடாது. புற அம்சத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் செயல்படணும். அங்க வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா யார் சொல்றது யார் கேட்கறதுங்கிற பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அது காலப்போக்கில் தான் வந்து நம்ம வந்து நாகரீகத்தினுடைய வளர்ச்சினால அது இன்னும் கொஞ்சம் யார் சொல்றத கேட்கணும் யார் சொல்றத கேட்கக்கூடாதுங்கிறது வந்து அதுக்கும் ரோகியான நாகரீக வளர்ச்சி தேவைப்படுது. இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு நல்ல கருத்தே சொன்னாலும் கூட அதை எடுத்துக்கிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. நல்ல கருத்துக்களை சொல்ற எடுத்துக்கிடுற அளவுக்கு கூட நாகரீக வளர்ச்சி தேவைப்படுது. வந்தா தான் இதை வந்து பரிசீலனைக்கு எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன உண்டுங்கிற சிந்தனை கூட எடுத்துக்கிடலாம். அதனால அதுலயும் கூட புறச்செயல்கள் புற அம்சங்களை பொறுத்தளவுல உலகத்தினுடைய நிகழ்வுகளை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலத்திலையும் வளர்ச்சிகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் காலப்போக்கில் இன்னும் இதோட அதிகமான வளர்ச்சிகள் ஏற்படும். இது நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நம்ம மனசு என்ன சொன்னாலும் அங்க சொல்றதுக்கு வேலையே இல்லை. அங்க முடிச்சுக்கிடுறது ஒன்னதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் மனசு வந்து இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. அதனால மனசு என்ன சொன்னாலுமே அது புறத்துக்காக வச்சுக்கிடுங்க. புறத்துல வந்து எல்லாமே நீங்க சொன்னது கேட்ட மாதிரி உலகம்லாம் இயங்க போறது இல்லை. அதுவும் மெல்ல தான் இயங்கும். அதுவும் கொஞ்சம் காலம் எடுக்கும். என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படணும்னாலும் கூட கொஞ்சம் காலம் எடுத்து தான் பண்ணும். பட் இருந்தாலும் நல்ல கருத்துக்களை நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. எந்த அளவுல கம்யூனிகேட் பண்ணணும் அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அடுத்தவங்களை ஆக்கிரமிக்காதபடி கொஞ்சம் ஒரு மென்மையா நீங்க கொடுங்க. எங்க கருத்து
சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இன்னொரு கேள்விங்கய்யா, முக்கியம் எல்லாருக்குமே உண்டான பொதுவான கேள்வி, எனக்கு எல்லாருக்கும் உண்டான கேள்வியை தான் நான் ஃபீல் பண்றத. இப்போ நார்மலா வந்து மூணு விதமான டைம் இருக்கு, அதாவது பாஸ்ட், ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த இந்த டைம் பேசிஸ்ல பாஸ்ட் சவுண்ட் பிளாக் ஆகுது. ஐயோ சவுண்ட் வரலையே. என்ன சைக்கலாஜிக்கலா நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறோம். சைக்கலாஜிக்கலா நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல, அது நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும். அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது நேச்சுரலா நடக்கிறது, அங்க நமக்கு வேலையே இல்லாது. இப்போ நம்ம புறச்சூழ்நிலைகளை பொறுத்தளவுல பிரசன்ட்ல தான் இருக்கணும்ட்டு எல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. அங்க வந்து நீங்க பிளான் பண்ணலாம். பிளான் பண்றதுங்கிறது ஃபியூச்சரை நோக்கி உள்ள பிளான் தான். அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றது பிரசன்ட்ல எக்ஸிக்யூட் பண்றீங்க, பாஸ்டினுடைய நாலேஜையும் கணக்கில் எடுத்துக்கிடுறீங்க. அப்போ அதெல்லாம் வந்து இந்த டைம் ஜோன் வந்து அந்த நம்முடைய புற வாழ்க்கைக்கு தான் தேவைப்படுது. அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் அது அது அதுவே அதை பார்த்துக்கணும். நாம் ஒன்றும் அதை பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நமக்கு வேலையே இல்லை, நீங்கள் பிளான் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அது அதுவாக சுதந்திரமாக இயங்கட்டும். இன்னும் சொல்லும் பொழுது நீங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட்டெல்லாம் வந்து பிளான் பண்ணணும்னே அவசியம் இல்லை. இன்னோசன்ட் ஸ்டேட்டு நேச்சுரலாகவே நான் வரும். நம்ம புற செயல்களை பொறுத்த அளவில், புற அமைப்புகளை பொறுத்த அளவில் அங்கே நம்ம பிளானிங் எல்லாமே தேவைப்படுது. அப்போ அங்கே நீங்கள் வந்து டைம் ஜோன் எல்லாம் அங்கே எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இப்போ அடுத்தது வந்து கேள்வி கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ரெட்மி அப்படிங்கிற நேமோட வந்திருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து அன்மியூட் பண்ணுறேன், அவங்க பையா கூட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வீடியோ நீங்க வாய்ப்பு இருந்தா உங்க வீடியோவே ஓபன் பண்ணிக்கீங்க. ஐயா வணக்கம். ஒன்னும் இல்லைங்க ஐயா, இப்ப நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆவி ஆத்துமா சரீரம். இப்ப இதுல ஆவினாலும் புரியுதுங்க ஐயா, ஆத்துமானாலும், அதாவது சரீரம்னாலும் புரியுது. இந்த ஆன்மாவை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஆன்மா எப்படி இருக்குது, எங்க இருக்குது, அதை பார்க்க முடியுமா, இறந்த பிறகு அது எங்க போகுது, அது அதுக்குரிய ஒரு டெஃபினேஷனே நான் அதை தேடி தேடி பாக்குறேன், என்னால அதுக்கு கண்டே பிடிக்க முடியலையா. அந்த ஆன்மாவை பத்தி இல்ல அந்த ஆவி ஆத்துமா சரீரம் இதுக்கு உள்ள தொடர்பை பத்தி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க ஐயா. அதாவது ஆன்மா சூக்ஷ்ம சரீரங்கிறது தான் ஆவின்னு சொல்றாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி நிலைக்கு வந்து ஆன்மான்னு சொல்றாங்க. மற்றபடி வெறும் ஆன்மாவுக்கு வந்து எந்த உருவமே கிடையாது, ஒரு சக்தி வடிவமா இருக்குது. அந்த சக்தி வடிவமா இருக்கிறது வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் அது இயக்குது, ஸ்தூல சரீரத்தையும். அந்த ஸ்தூல சரீரம் மறைஞ்ச இறந்ததுக்கு பிறகு வெளியே போறது வந்து சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமா ஆன்மா இருக்கு. ஆன்மா வந்து தனியா அது ஒரு சரீரமா இருக்கிறது இல்லை. ஆன்மா வந்து ஒரு சக்தி நிலையா தான் இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்திங்கிற மாதிரி, ஒரு சக்தி உடம்பு மாதிரி அது, அப்படிதானேங்கய்யா. இப்போ வந்து வேற ஒண்ணு நினைக்க வேணாம். இப்ப நீங்க உடல் இருக்கு, மனசு இருக்கு. இந்த மனச சூக்ஷ்ம சரீரம்னு வச்சுக்கிடுங்க, உடலை உடல் வச்சுக்கிடுங்க. இந்த உடலையும் மனசையும் இயக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேரு ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆன்மா. ஓகேங்க, நன்றிங்க. நீங்க தானே ஆண்ட்ராய்ட் ராஜ் ரெட்மி? ஹலோ. ஹலோ சார், கேக்குதுங்களா? ஆண்டனி நான் தான். ஆண்டனி ராஜ். நீங்க இதே கேள்வி தானே அந்த க்வெஸ்சன் சொன்னீல கேட்டிருக்கீங்க? க்வெஸ்சன் அதே தான் கேட்டிருந்தாங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. கிடைச்சது, நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி. அடுத்ததா வந்து கேசவன் அவர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன், அவங்க வந்து ஐயா கூட பேசலாம்.
நமஸ்காரம் ஐயா, நான் ஆர்வலேந்து கேசவன் ஐயா. கேக்கா? கேக்குது ஐயா. நமஸ்காரம் ஐயா. எனக்கு உள்ள டவுட் என்னன்னா, அப்போ புத்தர் வந்து நீங்க சொன்னீங்க அவங்க பயிற்சி முயற்சி எல்லாம் செய்து கடைசி அதை விட்ட பிறகு தியான ஞாலினு அடைஞ்சாங்க, விடுதலை கிடைச்சின்னு சொன்னீங்க. ஆனா அவங்க சீடருக்கு அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு வருஷம் போய் சுடுகாட்டுல போய் இருக்கோ, அதுக்கப்புறவு மூச்சை கவனிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஐயா பொறுத்தளவுல அகம்புறம் மட்டும் பார்த்தா போதுன்றீங்க, அப்ப இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப நம்ம அகத்தை பொறுத்தளவுல நமக்கு இந்த ஆன்மீகம்ங்கிறது எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். அகம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒன்றும் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆனா அதே நேரத்துல எடுத்த எடுப்புல யாருமே இப்படி புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இப்ப நானே வந்து தியான பயிற்சிகள் கொடுக்கலன்னாலும் கூட தியான பயிற்சிகளை என்கரேஜ் பண்ணத்தான் செய்யறேன். ஏன்னா அவங்க வேற தியானங்கள்லாம் பண்ணி அவங்க சில அனுபவங்கள்லாம் அடைஞ்சு அதுக்கு அடுத்த கட்டத்துல தான் நாம என்ன சொல்றோங்கிறதே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு தியானம் தேவையில்லை, ஒரு பேக்ரவுண்டுக்கு நம்ம ஒரு ஒரு அடித்தளம் மாதிரி தியானங்கள்லாம் தேவைப்படத்தான் செய்யுது. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் தேவைப்படத்தான் செய்யுது. அதனால அதே மாதிரி புத்தருமே கூட அதை எடுத்தெடுப்புல அவரு சொல்லி யாருக்கும் புரியல, தியானத்தை கூட கற்றுக் கொடுத்துருக்கலாம். இந்த சிவராத்திரியும் நம்ம ஆன்மீகத்துக்கு என்ன ஐயா? நீங்க செயல்படுறதா முக்கியமுடைய அந்த இதெல்லாம் ஒண்ணும் பாக்கணும்னு அவசியம் இல்ல. பாக்கணும்னா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ஆரம்ப கட்டம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல வந்து நீங்க அதெல்லாம் கூட பார்த்து செய்யலாம் செய்யலாம். ரெண்டாவது அது முக்கியம் கிடையாது, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் முக்கியம். உடைய என்னைக்கு பண்றீங்கிறதெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு பாத்துக்கலாம். சரிங்க, நன்றி. நன்றி நன்றிங்கய்யா. அடுத்ததா இப்போ ரெட்மி அப்படின்னு முடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அவரை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. நம்ம இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்முடைய ஒரிஜினல் மைண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்போ இது நமக்கு ஆக்சுவலி அது நம்ம கிட்ட இல்ல. அது நம்ம என்கிட்ட அது எங்க இடையில வந்து இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வரதா நான் நினைக்கிறேன். அது எங்க நம்ம அது எந்த இடத்துல மிஸ் பண்ணோம், இடையில அது எங்க போச்சு, ஏன் அதை நம்ம அந்த இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை மிஸ் பண்ணோம், அதுக்குரிய காரணங்கள்லாம் ஏதாவது இருக்காங்க ஐயா? இல்ல இப்போ ஒரு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு உங்களுக்கு எதிர்பாராத நிலையில எதையோ ஒரு ஒரு பாம்போ அல்லது ஏதாவது ஒண்ணா உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்க தூக்கி வாரி போட்டுறீங்களா? ஆமாங்க. இதெல்லாம் அதெல்லாம் இன்னோசன் ஸ்டேட் தானே. அதாவது உங்களை அறியாம நிகழ்றது எல்லாமே இன்னோசன் ஸ்டேட் தான். நீங்களா முயற்சி பண்ணி ஜம்ப் பண்றதெல்லாம் நீங்களா முயற்சி பண்ணி ஜம்ப் பண்ணல, உங்களை அறியாமலே நீங்க வந்து ஜம்ப் பண்ணிடுறீங்க. அப்படிதான் வந்து எல்லாமே நம்ம மனதினுடைய செயல்பாடுகள்ல எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து இன்னசென்டா தான் இருக்குது, நம்மளை அறியாம தான் நடக்குது. பிறகுதான் நீங்க அறிஞ்சு ரெகனைஸ் பண்ணி அதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றீங்க. அதனால உங்களை அறியாம தான் நடக்கிறது தான் முதல். ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கு. இன்னசென்ட் ஸ்டேட் போகல, இன்னசென்ட் ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையிலுமே ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதெல்லாம் இன்னோசன் ஸ்டேட்ல தான் இருக்கு. பிறகுதான் வந்து நீங்க வந்து அறிவு வந்து ரெண்டாவது தான் வந்து ரெகனைஸ் பண்ணாம என்ன நடந்துகிட்டுறோம் எப்படி பேசுறோங்கிறதெல்லாம் ரெகனைஸ் பண்ணும். சில இது சரிங்க, சிலது பிளான் பண்ணி செஞ்சாலும் உங்களை அறியாம நிகழ்றது எல்லாமே உங்களை அறிய தானா தான் நேச்சுரலா தான் நிகழ்வு. அந்த நேச்சுரலா நிகழ்றது எல்லாமே இன்னோசன்ட். ஏ இப்ப நேச்சுரலா நிகழ்ற மாதிரி இருந்தா கூடங்க ஐயா, இப்ப நம்ம சுயநலமா இருக்கிறோம், பெருமையா இருக்கிறோம், இல்ல ஒரு அந்த வேற கெட்ட எண்ணங்கள்லாம் வரதான் செய்யுது. அப்ப அதெல்லாம் நம்ம இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு எடுத்துட முடியுமா? அதை இல்ல, அதான் உங்களை அறியாம என்ன வந்தாலுமே அது இன்னசென்ட்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க அது மேல பில்டப் பண்றீங்க. நீங்க ஒரு கட்டடத்தை கட்டுறதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அது மேல கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறீங்க. இந்த
இந்த கட்டடத்தை கட்டுறது உங்க வேலையாயிருது. முதல்ல உங்களை அறியாம வர்றதெல்லாம் இன்னசென்ட் ஸ்டேட். ஓஹோ நல்லது கிடையாதுங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அட்மிட் பண்றோம். எல்லாரும் பேசதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், யாரும் இல்ல அதனாலதான் கை தோக்கணும் நானு. சரி, கொஞ்சம் அவரு ஜீவமணி ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, நல்லா இருக்கிறோம், வீட்டுலதான் இருக்கிறோம் நாங்க. இப்போ இப்போ ஐயா, இப்போ நம்ம வந்து இந்த புரிதலை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா புத்திபூர்வமா புரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா புரிதலும் ஏற்பட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்ரு ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால இப்ப நான் வந்து இங்க இப்ப நான் இங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானு நிறைய இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 50-60% ஆளுங்க ஏதாவது ஒரு மனதில் இருக்கிற குழப்பங்களாலேயே வந்து அவங்களுடைய உடல் நோய்களை சரிப்படுத்த முடியுன்ற ஒரு ரீசன் நல்லா புரியுது. அவங்களுக்கு நான் என்ன பண்றது, தாட் அண்ட் திங்கிங் புக்கு நான் நிறைய வாங்கி வச்சு அவங்களுக்கு அந்த புக் எல்லாம் கொடுக்குறோம் நாங்க. அதுல கொஞ்சம் ஆர்வம் கூடி வரவங்களுக்கு நம்ம அந்த ஞான விடுதலை புக், இந்த மாதிரி கவலைகள் அனைத்து தீர்வு மாதிரி புக் எல்லாம் கூட கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க சொல்ற மேட்டரே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றத வந்து காது கொடுத்து வாங்கி பண்றாங்க. அவங்க பிரச்சனையே பெருசா பேசிட்டாங்களே, உங்க பிரச்சனைக்கு தாங்க இந்த மாதிரி வரக்கூடிய அந்த தாட் அண்ட் திங்கிங் எக்ஸ்பிளைன் பண்ண கூட இந்த மேட்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து மறுக்கிறாங்க. ஒண்ணு இது என்ன, இது இது என்ன, இது இது நீ ஒண்ணுமே பண்ணாதீங்கன்றாரு, ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருந்தா என்ன ஆயிடும்ன்ற மாதிரி. இப்ப நாங்க அக்குபஞ்சர்லயே கூட இப்ப நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எந்த மருந்து மாத்திரமே கொடுக்கறது இல்ல. எல்லா டாக்டரும் வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. நிறைய ஒரு பில்டப் இப்போ வந்துமே அவரு வந்து பயங்கரமா என்ரோல் பண்றது, டெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறமா வந்து அவரை செக்அப் பண்றது, அதுக்கப்புறமா வந்து மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க ட்ரீட்மெண்ட் சிம்பிளா கொடுத்து அனுப்புறதுனால அதையும் நம்புறதுக்கு நம்முடைய ஞானத்தையும் வந்து நம்ம நீங்க ஒண்ணுமே வந்து புரிதலுக்கு புத்திபூர்வமா புரிஞ்சுட்டா போதும், நீங்க எந்த பயிற்சியும் தேவையில்ல, எந்த முயற்சியும் தேவையில்லன்னு சொல்லும் போது அது மக்களுக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் பண்ணணும், நிறைய பூஜை பண்ணணும், புனஸ்காரங்கள் பண்ணணும், இப்படி போகணும் அப்படி போகணும்னு நிறைய சுத்து வழிமுறைகளை சொன்னாக்க தேர் வெரி ஹாப்பி டு இயர். அதெல்லாம் கேட்டுக்கிறது ரொம்ப தயாராகிறாங்க. ஆனா நாம வந்து இந்த மாதிரி நீங்க எதுவுமே வேண்டாங்க, நீங்க வந்து மனசை நீங்க புத்திபூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க அதை வந்து அதை ஏற்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு மன ரீதியா வந்து ஒரு ஏற்க மறுக்கிறாங்க. இது நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நான் ஏன்னா வந்து கடந்த 3 வருஷமா உங்களுடைய தியரியும் அப்ளை பண்ணி அந்த பேஷண்ட் கிட்ட பேசும்போது அதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது பாதி பேருக்கு நல்லா இருக்குது, பாதி பேர் அதை கேட்கவும் மறுக்கிறாங்க, அது மாதிரி இருக்குது. இல்ல குறிப்பா வந்து நான் கேட்டேன்னா, இப்போ இப்ப நம்ம கேள்விக்கு இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இப்ப கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே எப்படி கேட்டுட்டு இருக்காங்கனாக்கா, அதாவது நீங்க இப்ப ஐயா வந்து நான் ஐயா எப்படி பாக்கறேன், ஐயா வந்து ஒரு ஸ்கோப் பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நான் புரிதல்குள்ள என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க தெளிவா பதில் சொல்றீங்க. ஆனா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கனாக்கா அந்த ஸ்கோப்பை மீறி போறாங்க. ஸ்கோப்பை மீறி எப்படி போறாங்கனாக்கா, இந்த மாதிரி நம்ம செத்து போன பின்னாடி என்ன ஆகும், பாவம் புண்ணி இருக்குதா, நிறைய கேள்விகள் வந்து புரிதலுக்கு பியாண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த ஆன்மீகத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, இப்ப வந்து நீ பிறந்தாலே வந்து இறைவனை இறைநிலையை உணர்றதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற. வாய்ஸ் ட்ரக் ஆயிடுச்சு. சரிங்க, அப்படின்னா இப்ப விடுதலை பெற்ற நிலைன்னு நீங்க சொல்றீங்களே அந்த நிலைங்கயா?
விடுதலை பெற்ற நிலைங்கிறது வந்து அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம வந்து எந்த இடத்துலயுமே தங்கி இருக்காதபடி மனசு வந்து எப்பவுமே ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறது வந்து விடுதலை பெற்ற நிலை, விடுதலை அடைஞ்ச நிலைன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு என்னதுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எந்த நிலையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, இது இயற்கையான நிலையை நம்ம இயற்கையான இயற்கையா ஏற்றுக்கிட வேண்டியதாங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுனால மனது இயற்கையா செயல்படுறத நம்ம அலோவ் பண்ணிடுறோம். அப்ப இது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுனால இது நிகழுது. ஏன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றத நம்ம ஞானம்னு சொல்றோம், அப்படி தானா நிகழ்றத லிபரேஷனுக்கு சொல்றோம். அதனால இது மனதனுடைய இயக்கத்தை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறது. சரி சரிங்க ஐயா, இன்னொரு தொடர் கேள்விங்கய்யா. ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஒரு கனவு நிலை நனவு நிலை பத்தின ஒரு கேள்விக்கான பதில நீங்க சொல்லியிருந்தீங்க. கனவுல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அதுல எவ்வளவு நாம துன்பப்பட்டிருந்தாலும் என்ன அனுபவிச்சிருந்தாலும் அதை வந்து கனவுன்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிப்படுத்திடுறோம். அதே போல நனவு நனவுல நனவுகளையும் கூட அந்த மாதிரி ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது எப்பவுமே அது சாத்தியமாங்கய்யா அந்த மாதிரியான ஒரு நிலை? இல்ல நீங்க அது அதாவது அடுத்து நீங்க ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு தானே, நம்ம இப்போ நினைவுகள் வர்றதுமே கூட புதுசு புதுசா தான் வருது. ஆமாங்க, அந்த புதுசுக்கு இடம் கொடுத்தாலே பழசு மாறி போயிருதுன்னு அர்த்தம். அதனால நம்ம புதுமை எப்பவுமே புதுசாவே இருங்கிறது, பழச பழச விட்டுருங்க, பழசுல நிக்காதுங்க. அது வந்து நம்மளை நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து நமக்கு எதிர்கொள்ற மாதிரியும் நம்மளை எதையோ செய்ய வைக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கோம். அது புறச்செயலுக்கு தேவை இருந்தா மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா புரட்சிகளுக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு தாட் வருது, புறத்துல எதை ஒன்று செய்ய வேண்டிய இதை நினைவு கொடுத்ததுன்னு சொன்னா அதை பயன்படுத்தி நம்ம செயல்களில் இறங்கிறதான் செய்யணும். ஆனால் வெறும் சும்மாவே வெறும் தாட் மட்டுமே சொல்லிக்கிட்டு இந்த செயலுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லாதபடி ஒரு தாட் மட்டும் எதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்துன்னு சொன்னா அதை நம்ம மைண்ட் பண்ணாம போயிடுறது தான் நல்லது. நீங்க அதை மைண்ட் பண்ணலைன்னா புதுசு என்னொன்னு வந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்ததை விட்டுருங்க, அவ்வளவுதான். எது எது வருதோ அதை. ஓ, சில சமயங்கள்ல இரவுல சரிவர தூக்கம் வராம பல பேர் தவிக்கிறாங்க இல்லையா, அப்ப வர எண்ணங்கள் எல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அலட்சியப்படுத்திடலாம் இல்லைங்களா? ஆமா, அதையும் கூட நீங்க என்ன பண்ணணும்னா தூங்குறதுக்கு எந்த முயற்சியும் நீங்க பண்ணக்கூடாது. அது வந்து கான்சியஸா ஏற்படுறது. அதுக்கு நம்ம கான்சியஸா எந்த முயற்சி பண்ணாலும் தூக்கத்துக்கு விரோதமானது. அதாவது தூக்கத்துக்கு நீங்க போன பிறகு உங்களுக்கு எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது, கான்சியஸா எந்த முயற்சி பண்ணணும். நல்லதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி சம்பத்குமார். கேள்வி யாராவது கேட்க விரும்புறீங்களா? தயவு செய்து ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. செந்தில்குமார், செந்தில்குமார் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்களா? ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். ஐயா, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்கய்யா. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம மனதை சுத்தமா கைவிட்ட நிலையில செயலுக்கு மட்டும் நம்ம மனதில இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம், செயலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம். இப்ப மனதை கைவிட்டு அப்படியே நம்ம இருக்க 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 அந்த பிரவாகங்கிறது தொடர்ந்து இப்ப நம்மளுக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கும் போது அது நாளடைவுல வேற மாற்றங்களை எதுவும் கொண்டாருமாங்க? என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்க நீங்க இருக்கீங்க, உங்க உங்க அருகாமையில வரும்போது நம்ம நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா எந்தவித முயற்சியுமே இல்லாம நான் வெறுமையா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் நான். உங்க உங்க அருகாமையில இருக்கும்போது அது கொஞ்சம் அந்த அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நிறைய நம்ம வெளியில இருந்து வரும்போது நிறைய என்ன அலைகள் இருக்கும், நிறைய இது இருக்கும். அது உள்ள வந்துட்டோம்னா உங்கள்ட்ட இருந்து வெளியே வந்த பின்னாடி கூட ஒரு ரொம்ப நேரம் நம்மளுக்கு ரொம்ப நாட்கள் கூட அது நம்ம வெளி சூழ்நிலை நம்மளுக்கு பாதிக்காம இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அது இப்ப அந்த மனதை கைவிடுறதுங்கிறது நல்லாவே நம்மளுக்கு புரியுது. ஏன்னா நம்ம வெளியில செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து மெசேஜ் எடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு, நம்ம செயல்படுறதுக்கு அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு.
நீங்க இருக்கிற நிலைக்கும் நம்ம சராசரி வெளியில நம்ம இருக்கிற இதுக்கும் வித்தியாசம் எது இருக்குதா அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்வி கேக்குறீங்க. உடல் இருக்கு, உடல்லே ரெண்டு பகுதியா இருக்கு நம்ம அப்படின்னு சொல்றோம் நம்ம, அதாவது தானா இயங்குற பகுதி, அந்த சுவாசம் நடக்கிறது, இருதய துடிப்பு, அந்த இதெல்லாம் அதுவா நடக்குது. நம்ம நம்ம கை கால் அசைக்கிறதெல்லாம் நம்மளா இயக்குற பகுதியா இருக்குது. இப்ப நம்மளா இயக்குற பகுதியை வச்சு நம்ம உள்ளுறுப்புகளையும் பலப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. அதாவது எக்ஸசைஸ் இல்ல இதெல்லாம் பண்ணும்போது உள்ளுறுப்புகளை நம்ம நல்லபடியா என்ன சாப்பாடு கொடுக்குறோம், எப்படி அதை வச்சுக்கிறோம் அப்படிங்கறத வச்சு உள்ளுறுப்புகளை நம்ம பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மனமும் இரண்டு பகுதியா இயங்குது. அதாவது ஒண்ணு நம்ம போய் அதை டச் பண்ற பகுதி, ஒண்ணு அதுல இருந்து அறிஞ்சு எடுத்துக்கிறது, அதுவா இயங்குற உணர்வுகளை எண்ணங்களை கிரியேட் பண்ற பகுதி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த அதுவா இயங்குற பகுதியில இருந்துதான் அந்த நானும் நானும் ஒண்ணு உருவாகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நானை வச்சு மனதை வந்து இன்னும் நல்லா செயலுக்கு பயன்படுத்துற மாதிரி எப்படி நம்ம புற அசைவுகளை வச்சு உடலை நம்ம சரிப்படுத்துறோமோ அது மாதிரி இந்த நானை வச்சு மனதை வந்து செயலுக்கு பயன்படுத்துற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம எப்படியுமே வந்து மனசதான் நம்ம வந்து செயலுக்கு இது பண்றோம், இது பண்றோம். அது போக என்னங்கன்னா நீங்க வந்து சில டெக்னிக்கல் குவாலிபிகேஷனை நமக்கு வந்து கொடுக்கறதுங்கிறது, யோகா எல்லாம் பண்றது வைக்கிறதுன்னா அது ஒரு பயிற்சி தானே, அது ஒரு மனசுக்குள்ள ஒரு பயிற்சி தான். மனசுக்குள்ள பயிற்சி வச்சு மனசுக்கு சில சக்தியை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது யோகா பயிற்சியில வந்துருது, அது யோகால வந்துருது. யோகாவில அந்த மாதிரி சில ஸ்பெஷல் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். யோகா பண்ற மாதிரி நம்ம செயலுக்கும் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறது, என்ன மாதிரி பண்ணணும், அதை நம்ம எப்படி அதை திட்டமிட்டு செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நானை வச்சு மனதை பயன்படுத்திக்கலாம். ஆமா சரிங்க சரிங்க, அதான் நம்ம தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நானுமே அதுல இருந்து தோண்டி வர்ற மனதனுடைய இன்னொரு பகுதி தான், அது ஒன்னென்ன எண்ணங்கள் வருதோ அதோட சேர்ந்தே நானும் வந்துருது. நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம சாமி விட்டுடலாம், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. அப்ப இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வு, இந்த மனதை சுத்தமா நம்ம கை விட்டுட்டு நம்ம வெளி வேலைகளை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிரவாகம் நம்மளுக்குள்ள நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, ஓகே. நன்றி செந்தல். நெக்ஸ்ட் பகவதி ரமேஷ் அவங்க பேச விரும்புறாங்க. பகவதி ரமேஷ் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் துபாயில இருந்து பகவதி பேசுறேன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசினேன், ராமகிருஷ்ண ஐயா சொன்னாங்க அப்படின்னு பேசுனீங்க ஐயா. அன்னைக்கு அறிவு ஞானம் வந்து யூஸ் பண்றதுக்கு அறிவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட், கோபம் இதெல்லாம் வராதுங்களையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லிபரேஷனா ஆயிட்டா அப்படியா? நம்ம குழந்தைகள் மாதிரியே இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த டைம்ல நம்ம எக்ஸைட்மெண்ட், இப்ப நான் வெளியூருக்கு நாளைக்கு கிளம்ப போறோம்னா எல்லா வேலைகள்லாம் நம்ம படப்படன்னு நம்மள ஒரு பரபரப்பு படப்படப்பு அந்த மாதிரி எல்லாம் வருது, அதுக்கு என்னங்கய்யா செய்யணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இல்ல நீங்க மொத்தத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படியுமே அறிவு கம்ப்ளீட்டா நீங்க துரத்துக்கு போட முடியாது, அறிவுகளெல்லாம் இருக்குதான் செய்யும். உங்களுக்கு வரது பரபரப்பு உணர்வு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வை வந்து இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க. இப்ப அந்த அறிவே வந்து அந்த இயற்கையான செயலை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்லைன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்லி சொன்னா அதை ரெகுலேட் பண்றதுக்கு பார்க்கும். அந்த பரபரப்புங்கிறது இயற்கை தானே சொல்லி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. அக்செப்ட் பண்ணும் பொழுது அதுவே கிட்டத்தட்ட ஒரு சமநிலைக்கு வந்துடும். நீங்க ஏதோ ஒரு வகையில எந்த உணர்ச்சி வந்தாலுமே அந்த உணர்ச்சி வந்து சமநிலைப்பட்டுரும், அது அதுவாகவே இயற்கையாவே சமநிலைப்பட்டுரும். அதனால அந்த ஏற்கனவே ஏதாவது தேவையில்லாத உணர்வு வந்தாலும் சமநிலைக்கு போயிடும். இப்ப ஐயா உங்ககிட்டயே நாம இப்ப நாளைக்கு நீங்க வருவீங்க 11 o'clock எங்களுக்கு வருவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஐயாட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், எப்படி பேசுறது, பேசுறதுக்கு பயமா இருக்கு, அப்ப எப்படி பேசணும் அப்படி அந்த அந்த இப்ப கூட அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இங்க, அதுதான் அதுதான் நான் கேக்குறேன்.
அது இயற்கை தானே, அது இயற்கையா வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. அது அப்படி அப்படி அடிக்காம இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். உங்களோட இயல்புல அது இருக்குங்கிற மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிற மாதிரி உங்க இயல்பு படி அப்படி அந்த மாதிரி எமோஷன்ஸ் வருதுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கோபம், கோபமும் அப்படித்தானாங்க, எல்லாமே அப்படிதான், எல்லா உணர்வுகளும் அப்படித்தான். இப்ப அதே நேரத்துல நீங்க சைடு ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தை நம்ம அடுத்தவங்க மேல காட்ட வேண்டாமாங்கும் போது அது புரட்சியெல்லாம் மாறிடுது. இப்போ புரட்சியெல்லாம் பொறுத்த அளவுல நம்ம காட்டுறது காட்டாததுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேர் காட்ட வேண்டிய வந்தோம்னா காட்டிக்கிடலாம், காட்ட வேண்டாதது வந்தோம்னா காட்டாம இருந்துக்கலாம். ஆனா அந்த கோபமே வரக்கூடாதுன்னுட்டு நினைக்கக்கூடாது. கோபம் நம்மளை மீறி வந்திருக்கு, வந்ததுக்கெல்லாம் நீங்க அது இயற்கை தானே. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நன்றி பகவதி. நெக்ஸ்ட் சக்தி ராஜசேகரன் அவங்க பேச விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இல்லையா, இன்னைக்கு நான் வீடியோ ஆன் பண்ணலைங்க. சரிங்க ஐயா. இப்போ இந்த வந்து இந்த புரிதலை வந்து அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கேங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு புது ஹேபிட்டை நல்ல ஒரு இப்ப படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல ஒரு இதை படிச்சுட்டு படுக்கணும், அல்லது ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க வந்து இந்த இன்டலெக்ட் வந்து முடிவு பண்றது எவ்வளவு முக்கியம், இது கேள்வியா என்னன்னு தெரியல, இது பகிர்ந்துகிட்டு இதனுடைய இது வந்து அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டானு மட்டும் நீங்க சொல்லுங்க. இன்டலெக்டினுடைய முடிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஐ திங்க் லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு டூ டேஸா வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணணும்னு வரும்போது ஐயோ இதை பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வருது. அது வர்றத வந்து நம்ம முதல் நாள் வந்து இல்லை இல்லை அது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணி ஐ திங்க் ஐ வாஸ் இன்வால்வ்ட் இன் தட். அடுத்த நாளும் இதே எண்ணம் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு தோணும் போது வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அந்த வேண்டான்னு வர எண்ணமும் வந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அப்புறம் வந்து இந்த செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தினேன். ஆட்டோமேட்டிக்கா தெர் வாஸ் அன் எனர்ஜி விச் வெண்ட் அண்ட் ஹெல்ப் மீ டு கோ அண்ட் கெட் அந்த ஒர்க்கை பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ ஒரு புது ஹேபிட்டை பில்டப் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து ஓகேங்களா, இல்ல நான் ஏதாவது எதிர்பார்ப்போட நான் செய்யறேன் செய்யறேங்களா, நான் சொல்றது விளங்குச்சுங்களா, தெரியவாச்சுங்களா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம், உங்களது மியூட் ஆயிருக்கு, ஓகே. ஐயா இப்ப பேசலாம், இப்ப பேசலாம். யார் பேசலாம்? நீங்க பேசலாம், நீங்க பேசலாம். சரி, அதான் இப்ப நீங்க சொல்றது எனக்கு அறவுறையா தான் விளங்குது, அது முழுசா விளங்கல. சொல்றீங்கன்னா எதையோ ஒன்னா திருப்பி திருப்பி பண்ணி அதாவது நல்ல ஹேபிட்னு சொல்லி நம்ம வச்சுக்கிற மாதிரியோ ரெண்டாவது ஹேபிட்டா இருந்தாலும் நம்மளை மீறி நடக்கிறத ஹேபிட்னு சொல்றோம். இப்ப இதுல நீங்க எதை ஹேபிட்னு கொண்டு வரீங்க? இல்லைங்க, இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு படிச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு டெவலப் பண்ணணும் நல்ல இதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது அது அது புரட்சிகளுக்கே அந்த படிச்சுட்டு படுக்கிறது நல்லதுன்னு ஏதோ ஒரு இதை பண்ணி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன், அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மனசு ரிபெல் பண்ணுது, நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்ப என்ன போதனால அப்படின்னு. அந்த மாதிரி பண்ண டைம்ல முதல்ல வந்து நான் அந்த இல்ல இல்ல ரிபெல் பண்ணாலும் நம்ம எடுத்து பண்ணணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசும்போது இந்த இன்டலெக்ட் வந்து அதாவது முடிவெடுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இதே ஹேபிட் இதே பழக்கத்தை வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும் அப்படின்னு என்ன வரும்போது ரிபல் பண்ணுது, வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு. அதை வந்து அதனுடைய இயலாமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, அது மாதிரி வந்துச்சுன்னா வந்ததுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நினைவுபடுத்தினேன். அப்புறம் எனக்கே ஒரு எனர்ஜி வந்தது, போய் நான் பாட்டு பேசாம ஒண்ணும் எனக்கு அந்த அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல, நேரா போய் படிச்சிட்டேன். அதே மாதிரி இப்ப ரெண்டு மூணு நாள் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப இந்த மாதிரி புது ஹேபிட்ஸ் பில்டப் பண்றதுக்கு இந்த அணுகுமுறை கரெக்டுங்களா அப்படின்றதுதான் என்னோட இது கேள்வி. எதை முடிவு பண்றீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான ஆர்வம் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். அப்போ நீங்க
இங்க முடிவுலயே வந்து தீர்மானமா இல்லைன்னு சொல்லி சொன்னா சரி நாளைக்கு கூட பண்ணிக்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா ஆர்வம் வராது. அது நல்ல ஹேபிட்னு நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னா அன்னைக்கு கூட வராம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு முடிவு நீங்க எடுத்துட்டீங்க படிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி அன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாளாவது அது ஆர்வம் வந்து அப்ப ஆர்வம் வந்தனா செயலாகிறது. சரிங்க, அந்த முடிவுலதான் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பர். சரிங்க சரிங்க, நன்றி. யாராவது ஐயாட்ட பேச விரும்புறீங்களா? மீனாஸ் ஐபோன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க வித்ட்ரா பண்ணாங்க இருக்கீங்களா? மீனாஸ் மீனா பேசுறீங்களா? நீங்க பேச விரும்புறீங்களா? இல்ல போல இருக்க. அன்மியூட் பண்ண அவங்களே மியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேச விரும்பல சார். வேற யாரும் இல்லையா? இப்போ 12:30 ஆயிருக்கேன். ஆ சரி. ராஜேஷ் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றாங்க. ராஜேஷ் பி உங்களை அன்மியூட் பண்ணிருங்க. நன்றிங்க. ஐயா எனக்கு இப்ப கடைசியா ஒருத்தருக்கு நீங்க இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்லையா அந்த புஸ்தகம் படிக்கிறத பத்தி, நைட் அந்த முடிவு எடுத்துட்டா அது வந்து உங்களுக்கு செயல் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருங்கிறது. இப்ப எனக்கு அதுல ஒரே ஒரு சின்ன கேள்விங்கய்யா, இப்போ முதல்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து முதல்ல டிசைட் பண்ணிட்டாரு நைட்ல அந்த ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனா அவரு உள்ள மனசுல வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்னாலயோ இல்லையோ இல்ல இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு என்னாரு முதல் நாள். அடுத்த நாள் திருப்பி அதே எண்ணம் அவருக்கு வந்திருக்கு மனசுல, இந்த மாதிரி திருப்பி வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் இல்ல நம்ம பண்ணணும்னு முடிவெடுத்து அவர் பண்ணிருக்காரு. இப்ப மனசுல வந்து இப்ப ரெண்டு விதமான எண்ணங்களும் வருதுங்களையா? அப்போ அது ஐயா நீங்க பேசுறது கேக்கல, நடுவில் பேசுனீங்களா? சரிங்கய்யா. அதான் இப்போ முதல்ல வந்து அவருக்கு வந்து மனசுல இருந்து இல்ல படுக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது, அதுக்கப்புறமா வந்து இல்ல இன்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் தூக்கம் வர்றதும் வந்து நம்ம நார்மலா தூக்கம் அதுவா வரணும், நம்ம எதுவும் ஒரு ஒரு வற்புறுத்தி வேற ஏதாவது செயல் செஞ்சு வரக்கூடாது அப்படின்றீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அவரு ஹேபிட்ட டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்கு நமக்கு அது வந்தா கூட அது அது மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் ரெண்டு விதமான எண்ணங்களும் வருதுங்களா? அப்போ ஒரு எண்ணத்தை வந்து டாமினேட் பண்றதுக்கோசம் இன்னொரு எண்ணம் நம்மளா அதை ஏற்படுத்திக்கிறது அது கரெக்டுங்களா ஐயா? இல்ல, அதாவது நாம எண்ணங்கள்ங்கிறது அதுவா வர்றது, நம்ம முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, முடிவெடுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது நாமளா, முடிவுக்கு வர்றது நாமளா செய்யறது தானே. எண்ணங்கள் தானா வரும், முடிவு நாமளா எடுத்துக்கிறது, நம்ம வர்ற எண்ணத்துல நாம ஒரு முடிவு எடுத்துக்கிறது இதுதான் கரெக்ட் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா. ஆனா அது அந்த அது வந்து உண்மையிலேயே நமக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம், அந்த முடிவுக்கு மாறுபாடான அம்சங்கள் கூட நம்மகிட்ட நிறைய இருக்கலாம். நம்ம படிக்கணும்னுட்டு ஒரு எண்ணம் சொல்லலாம், இன்னொரு எண்ணம் படிக்க வேண்டாம்னு சொல்லலாம், இன்னொரு எண்ணம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லலாம், அப்படி ஏதாவது ஒரு வகையான ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம படிக்கிறதா நல்லதுன்னு சொல்லி நமக்கே ஏதோ ஒரு வகையில அது ஒரு கன்வின்சிங்கான ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா மட்டும்தான் அது படிக்கிறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும், இல்லைன்னு சொன்னா அது படிக்கிறதுக்கான எனர்ஜியை கொடுக்காது. அப்புறம் வேற சில எண்ணங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு டயர்ட்னஸை கூட கொடுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றுறதுக்கான எண்ணம் வராது. அதனால நம்ம ஏதோ என்ன நீங்க முடிவு எடுக்கிற பொறுத்து இருக்கு. ஆனா அந்த அந்த முடிவுனால நம்ம அகத்துல வந்து நம்ம எதையும் ஒரு பாதிப்பு நிகழ்த்தலையா? அது அந்த மாதிரி கிடையாது இல்லைங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் புஸ்தகம் படிக்கணும்னு, பட் ஆனா அகத்துல வந்து எனக்கு தோன்றிய எண்ணம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நான் அகத்துக்கு அங்க ஏதாவது வேலை கொடுக்குறேன்னா ஐயா? புறத்துக்கு வேலை கொடுக்குறேன் ஆனா அகத்துக்கு ஏதாவது சொல்றேனான்னு தெரியல எனக்கு. இப்ப இது எல்லாமே புறம் சம்பந்தப்பட்டது தானே. இப்ப நீங்க அந்த புக்கு படிக்கிறது வைக்கிறது எல்லாமே புற செயல்களின் நிர்வாகம் தான், இது அகத்துக்கு இல்ல.
அகத்துல என்பது நேச்சரா என்ன வருது, அதுக்கப்புறம் அங்க நீங்க பிளான் பண்றதே இல்லையே. நீங்க முடிவு எடுக்கும் போது நான் அகத்துல தானே எடுக்கிறேன், நான் அந்த இடத்துல எடுத்தாலும் அது புறத்துக்கான முடிவு தானே. சரிங்க, அகத்துக்காக முடிவு எடுக்கிறது கிடையாதுதான். நன்றி ராஜேஷ். சக்தி ராஜசேகரன் எகைன் பேச விரும்புறாங்க நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. ஒரு இப்ப அந்த எக்ஸாம்பிள் இங்கயா ஒரு 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 நோட்டிசபிள் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் வந்து நான் படிச்சுட்டு படுக்கணும்னு முடிவு எடுத்திருந்தேன். பட் அந்த நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஐயோ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி வேண்டான்னு ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸ் உள்ள. அப்ப வந்து நம்ம இல்ல இல்ல நம்ம படிக்கணும்னு இது பண்ணா ஒரு மாதிரி இன்டர்னலா ஃபைட்டிங் மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசிட்டு இப்ப லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்னா எப்படி பாத்தீங்கன்னா அதே எண்ணம் வருது படிக்கணும்னு நினைக்கும் போது, ஐயோ வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு. பட் அந்த அந்த எண்ணத்தினுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே அந்த தாக்கம் குறைஞ்சிட்டு அப்புறமே நான் திருப்பி படிக்கணும்னு நினைச்சேன்னா அப்புறம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க. இல்லனா நம்ம எனர்ஜி வந்து அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் இது பண்றதுக்கே போற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் நினைச்சாங்க. நன்றிங்க. நன்றி ராஜேஷ். இங்க யாரும் இல்லையா கேள்வி கேட்கறது? என்னோட கேள்வி ஐயா, இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளானே இல்லாம ஒரு ஒரு பெரிய குறிக்கோள் அப்படிலாம் எதுவுமே இல்லாம என்னோட வாழ்க்கை அப்படி அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னோட கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு குறிக்கோளோட இருக்கணும், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. பட் எனக்கு அது எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது அந்த மாதிரி. சோ இது எப்படி எனக்கு அது கேள்வியா கேக்குறதுன்னு தெரியல. இப்போ நான் பண்றது வந்து சரியா தவறா, நான் என்னோட இதுல தெளிவாதான் இருக்கேன், யாரோடையும் கம்பேர் எல்லாம் பண்ணிக்கல. அந்தந்த நாள் எவ்வளவு அது எது வருதோ எதிர்நோக்கி வருதோ அது அது நோக்கி அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதுல எது கரெக்டு எது தப்பு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களாயோ? இப்போ நான் பண்றது தப்பா கரெக்டா? நம்ம இதுலயும் வந்து சைக்கலாஜிக்கலா இப்ப உங்க மனோ இதப்படி மனோ இயக்கங்கள் இருக்கு, மனசுல மகிழ்ச்சி வருத்தம் ஏதாவது ஒரு அனுபவங்கள் மனோரீதியான சில அனுபவங்கள் இருக்கு. அதுல நமக்கு வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி லட்சியமே எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் இருந்துக்கலாம். ஆனா செயல்களைங்கிற பொறுத்தவரை ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும். நல்லதா வச்சுக்கிடணும், மோசமானதை அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி உங்களுடைய செயல்களை பொறுத்த அளவுல நீங்க ஒரு இப்ப நீங்க நல்லா படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நல்லதா படிக்கணுங்கிற ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி வேலை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா நல்ல வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி போகணும். அதே மாதிரி நம்ம குடும்பம் நீட்டு சொல்லி வரும்பொழுது குடும்பத்துல நல்ல விதமான குடும்பமா இருக்கணுங்கிறது, குழந்தைகளை உருவாக்குறது, குழந்தைகளை டெவலப் பண்றதுன்னு சொல்லி சொன்னா நம்ம இது போயிட்டோம். சொல்லுங்க ஐயா. நம்ம அந்த குடும்ப இதுகள் எல்லாம் நல்ல முறையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நல்ல முறையில வைக்கணும்ங்கிற மாதிரி அது வந்து ஒரு முறைமைப்படுத்தணும். அப்போ வந்து எப்படி இருந்தாலும் நேச்சுரல் நீட்டு எடுக்க முடியாது. மனசை பொறுத்த அளவுல நேச்சுரல், மன அனுபவங்களை பொறுத்த அளவுல இயற்கையா இருக்கிறது தான் கரெக்டானது, அங்கே செயற்கைங்கிறது இருக்கக்கூடாது. குழந்தை அதை நம்ம ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு சொல்றோம், குழந்தை தன்மைன்னு சொல்றோம். இப்போ மனசை பொறுத்த அளவுல அது குழந்தையா தான் செயல்படணும். அது நம்ம எதையுமே உயர்ந்தது தாழ்ந்தது
நல்லது கெட்டதுன்னு சொல்லலாம், அங்க அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அறிவு அங்க வேலையே இல்லாம போயிடணும். ஆனா அதே நேரத்துல புறச்செயல்களை பொறுத்த அளவுல அறிவுக்கு வேலை கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ அந்த அங்க வரும்போது லட்சியனிட்டியூட வச்சுக்கலாம். நீங்க புறத்தை பொறுத்தல ஒரு இலக்கு வச்சுக்கிடலாம், அகத்துலதான் இலக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். நன்றிங்க, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. யாரும் கேள்வி லைன்ல இல்லையா? யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. செயல்படுத்துவீங்க, அப்புறம் அந்த அந்த செயலுக்கான இதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்க, அப்புறம் அதுல இருந்து எப்ப நீங்க விடுபட்டு நிப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கும். எல்லா செயல்களையுமே இப்ப நம்ம போக்குலயே அந்த செயல்களை கொஞ்சம் மாத்தி மாத்தி அப்படியே ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போயிடுவோம். புதுசா ஏதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கிறா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பத்தியே திங்க் பண்ணி பழையபடி அதை செயலுக்கு மண்ட மண்ட கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு செயல்ல இருப்போம்னு சொன்னா அந்த செயல்லையும் பல டைரக்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி டைரக்ட் பண்ணி கொண்டு போறதுன்னு சொல்லி அது போக்குல நம்ம போய் நம்முடைய எப்படினாலுமே செயலும் நம்மளை கூட்டிட்டு போகும், நாமளும் செயலை கூட்டிட்டு போகலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம 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 கவனத்தை ஒரு சராசரி மனிதனுடைய லெவல்ல இருந்தா நம்ம செய்ய போறோம். சராசரி மனிதன் இருந்து எப்படி செயல்படுறோமோ அதே மாதிரிதான் செயல்படுறோம். செயல் நம்ம வாய்ப்பு கொடுக்கத்தான் செய்யணும். எந்த செயலுமே நம்ம நமக்கு பண்ண கூட எந்த செயலுமே இல்லாம சும்மா இருக்கணும்னுட்டு நாம ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. செயல் செயலை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதான் செய்யணும். அதுல ஒரு நேர் அதாவது அந்த செயல் அந்த செயலுக்கு நம்ம செய்யறதுக்கான சாத்தியக்கூறு நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அதை நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டு அப்புறம் முடிவு எடுத்துட்டு அதுல பயணம் பண்றது, அவ்வளவுதானுங்க. சரிங்க சார், நன்றிங்க. யாராவது ஐயாவோட பேச விரும்புறீங்களா? நம்ம நிறைவு பண்ணிடலாமா? ஆச்சு, நிறைவு பண்ணி நம்ம நாளைக்கு வந்து 11 to 12 நான் பேசுற மாதிரி வச்சுக்கிடுவோம். 12 to 1 வந்து இவங்க சரவணன் ஜெமினி அவங்க. நம்ம ஃப்ரெண்ட்லி யாராவது டிஸ்கஸ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டேம்ஸ்ல பேசுறதுக்கு இதெல்லாம் விருப்பப்பட்டாலும் போடுவாங்க, அது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. ரெண்டு செக்ஷனாக முடிச்சுக்கிடுவோம். 11 to 12 மட்டும் நான் வச்சுக்கிடுறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருடைய சார்பின் பிரகாரம் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் இங்க வீடியோ யூஸ் பண்றவங்க ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்ல வீடியோ யூஸ் பண்ணுங்க. வீடியோ யூஸ் பண்றது கேமராவை கொஞ்சம் ஷேக் பண்ணாம வச்சுக்கோங்க. ஷேக் பண்ணும்போது இங்க பிக்சர் ஆடியோ வீடியோ குவாலிட்டி ஷேக் ஆகுது, ரெக்கார்டிங்ல வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. அப்புறம் ஷர்ட் மினிமம் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் கேமராவை கொஞ்சம் ஆப்போசிட் சைட் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. Thank you.
சோ நாளைக்கு எகைன் 11 மணிக்கு நாம மீட் பண்ணுவோம். நன்றி.